இந்த உலகில் எத்தனையோ மலைகள் உண்டு. ஒரு சில மலைகளுக்கு பெயர்களை வைக்காமல் கூட இருக்கிறார்கள் இன்னமும். நம் தமிழ்நாட்டிலேயே நீங்கள் சும்மா ஒரு சின்ன பயணம் செய்தாலே எத்தனையோ மலைகளை நீங்கள் பார்க்கலாம். அந்த மலைக்களம் இது என்ன பேரு, இந்த மலைக்கு என்ன பேருன்னு கூட தெரியாத அளவிற்கு எக்கச்சக்கமான மலைகள் நம் ஊரிலேயே எக்கச்சக்கமாக இருக்கும் பொழுது என்னுடைய ஆச்சரியமான கேள்வி என்னவென்றால், அந்த திருவண்ணாமலை அந்த மலையில் அப்படி என்னதான் அவ்வளவு பெரிய சக்தி வந்து சேர்ந்ததோ தெரியவில்லை என்கிற ஒற்றை வினாவோடு நான் அந்த திருவண்ணாமலையை மிகவும் ஆச்சரியமாக பார்க்கிறேன். அது அந்த மலையில் இருக்கிற சக்தியா, அல்லது அந்த மலையில் நூற்றாண்டுகளாக வாழ்ந்த சித்தர்கள் அங்கேயே சென்று 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 தவ வாழ்க்கை வாழ்ந்ததனால் அந்த அதிர்வுகளை அந்த மலை கொண்டதனால் அந்த அதிர்வுகளின் பயனாக அந்த மலை இருக்கும் சுற்று வட்டாரத்தில் அவ்வளவு சிறப்பாக அமைந்து போனதா, அந்த மலையில் ஏற்கனவே இறைவனின் அருளால் அதிர்வுகள் உள்ளனவா, அல்லது சித்தர்கள் பல காலமாக அங்கே வாழ்ந்து வாழ்ந்து தவ வாழ்க்கையின் மூலமாக அவர்களுடைய அந்த அதிர்வு அங்கேயே தங்கிவிட்டதா என்கிற வினாவோடு நான் இந்த திருவண்ணாமலையை நான் கொஞ்சம் முற்று பார்க்கிறேன். நிறைய விஷயங்கள் திருவண்ணாமலையை பற்றி பேசலாம், நிறைய விஷயங்கள், அதற்கே நான் ஒரு தனி 100 பதிவுகளுக்கும் மேல் நான் போட வேண்டி இருக்கும். ஆனால் இந்த கிரிவலம் செல்லுதல் என்கிற ஒற்றை விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதை பற்றி பேசுவதற்கு எனக்கும் சிறிது தகுதி இருக்கிறது என்பதை யோசித்து பார்த்த வகையில் மக்களுக்கு இது கொஞ்சம் பயனாக அமையட்டுமே என்பதற்காக இந்த கிரிவலம் சுற்றுவதை பற்றி இந்த பதிவு போடலாம் என்று இதோ அமர்ந்திருக்கிறேன். ரமண மகரிஷி இந்த கிரிவலத்தை ரொம்ப இன்சிஸ்ட் பண்றார். அவர்களுடைய ரமண மகரிஷி ஒரு மௌன குரு, அவர் ரொம்ப ரேரான வந்துட்டு பேசுறார். அப்படி அவர் பேசிய விஷயங்களில் கிரிவலம் போங்க, கிரிவலம் போங்க அப்படின்னு அவருடைய சீடர்கள் கிட்ட அடிக்கடி இதை சொல்லி வற்புறுத்தி இன்சிஸ்ட் பண்ணியிருக்கிறார். அப்படி முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கிரிவலம் எப்படிப்பட்டது, நாம் எப்படி செய்து கொண்டிருக்கிறோம், எப்படியெல்லாம் தவறாக செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி ஒரு சிறு பார்வை. இந்த கிரிவலம் அந்த கோயில் கோபுரத்திலிருந்து ஆரம்பிச்சு அந்த கிரிவலம் சுற்றி முடிப்பதற்கு சரியாக 14 கிலோமீட்டர் தொலைவு உள்ளது. 14 கிலோமீட்டர் நாம் சுற்றி வருகிறோம். இந்த 14 கிலோமீட்டரில் நடுவில் எக்கச்சக்கமான கோயில்கள் உள்ளன. அது முக்கியமாக லிங்கங்கள், ஒரு 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 12 லிங்கங்கள் அமைத்து வைத்திருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு லிங்கமுமே தனித்தனி சிறப்பு வாய்ந்த லிங்கமாக அங்கே அமைந்து போகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த கிரிவல பாதையிலேயே எக்கச்சக்கமான ஆசிரமங்களும் உள்ளன. ரமண மகரிஷியோட ஆசிரமமும் அந்த கிரிவல பாதையிலேயே அமைந்திருக்கிறது. அதுபோக சில சித்தர்களுடைய ஜீவ சமாதி, அவர்களை அடக்கம் செய்யப்பட்ட அந்த ஜீவ சமாதியும் அந்த கிரிவல பாதையிலேயே உள்ளன. அதுபோக நிறைய கோயில்களும் உள்ளன நிறைய. அதுபோக ரெசிடென்ஷியல் ஏரியா, மக்கள் வீடுகள் கட்டி வசிக்கிற அங்கங்கே அந்த கிரிவல பாதையிலேயே குட்டி குட்டி ஊரெல்லாம் கூட வருது. இதையெல்லாம் கடந்து 14 கிலோமீட்டர் நடந்து செல்கிற அந்த ஒரு அற்புதமான சர்க்குமாம்புலேஷன் என்கிற ஒரு அற்புதமான வார்த்தை ஆங்கிலத்தில் உண்டு, அதற்கு பெயர் தான் இந்த கிரிவலம். இந்த கிரிவலத்தில் நாம் என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம், நான் இப்போ பேசுகிற முக்கால்வாசி விஷயம்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், ஆனால் நம்ம என்னென்ன விஷயம்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உங்கள் பார்வைக்கும் உங்கள் ஞான வெளிச்சத்திற்கும் கொண்டு வருவதற்காக இதோ பேசுகிறேன். முதல் விஷயம், எல்லோருமே இந்த கிரிவலம் சுற்றி வருவதை ஒரு ஸ்போர்ட்டாக நினைத்து செய்கிறார்கள். கிரிவலம் என்பது ஒரு சாகச விளையாட்டு சாகசம் போல், ஒரு ஒரு 400 மீட்டர், ஒரு 800 மீட்டர் ஓட்டப்பந்தயம், மாரத்தான் ஓட்டப்பந்தயம், அது போல மனதிற்குள் ஏன் எனக்கும் அப்படித்தான் இருந்தது. தொடக்க காலத்தில் 14 கிலோமீட்டர் சுத்த வேண்டும் என்பதை ஒரு ஒரு ஸ்போர்ட், ஒரு ஒரு விளையாட்டு சாகசம் போல் மனதிற்குள் எல்லோருடைய மனதிலும் அது ஒரு தேங்கலாக அப்படி நிற்கிறது. கிரிவலம் இஸ் நாட் அ ஸ்போர்ட், இட்ஸ் அ வர்ஷிப்பன், இட்ஸ் அ சர்க்குமாம்புலேஷன். அது
கோயிலில் கர்ப்பகாரத்தை சுற்றி வருவோம், தெரியுமா? கோயிலில் சாமி கும்பிட்டு அப்படியே கோயிலில் ஒரு மூணு தடவை சுற்றுவோம், அதுக்கு பேர் சர்க்கம்பாம்புலேஷன் என்று சொல்வோம். இதையே ஒரு மலையவே சுற்றி வந்தால் எப்படி வருவோமோ அதுதான் இந்த ப்ராசஸை தவிர, இது ஒரு ஸ்போர்ட் மாதிரி. இன்னைக்கு போகிறோம் 14 கிலோமீட்டர் மூச்சை பிடிச்சிக்கிட்டு சுற்றோம், அது ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி. அந்த மாதிரி தான் நம்ம எல்லோருடைய மனதிலும் இருக்கிறது. நான் மக்களை பார்க்கும் பொழுதெல்லாம், அந்த கிரிவலம் செல்கிற மக்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர்களுடைய மனநிலை அப்படித்தான் இருக்கிறதோ என்று தோன்றுகிறது. முதலில் அதை உங்கள் எண்ணத்திலிருந்து நீக்குங்கள். இரண்டாவது, நடப்பவர்கள் ரொம்ப ஃபாஸ்டா நடக்கிறாங்க. ஏன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கிறாங்கன்னு தெரியல. ரமண மகரிஷி மறுபடியும் இன்சிஸ்ட் பண்ணுறாரு. நான் ரமண மகரிஷி மட்டுமல்ல, நான் கிரிவலம் செல்வதை பற்றி நிறைய யோகிகள், நிறைய சித்தர்கள், ஏன் நான் நேரில் சந்தித்த சில மகான்கள் சொன்ன வார்த்தையில் கூட, கிரிவலம் செய்யும் பொழுது எவ்வளவுக்கு எவ்வளவு மெதுவாக நடக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த அதிர்வலை உங்களை வந்து அடைகிறது என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். அதுதான் உண்மையும் கூட. அதைத்தான் நானும் உணர்ந்திருக்கிறேன் என்பதனால் என்னை வைத்து, நான் செய்த எக்ஸ்பிரிமெண்ட்டை முன்வைத்து உங்களிடம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தயவு செய்து கிரிவலத்தை வேகமாக சுத்தாதீர்கள். நான் பார்க்கிறேன் ஒரு சில பேர் விக்கு 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 அவ்வளோ ஃபாஸ்டாக நடப்பாங்க. ஒரு சிலர் என்னை இடித்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். நான் பொதுவாகவே கிரிவலம் செல்லும் பொழுது லட்சக்கணக்கான மக்கள் செல்வார்கள். என்னால் முடிந்த அளவிற்கு நான் ஒதுங்கி நடப்பது உண்டு. முடிந்த அளவு அது இது இயலாத காரியம். இது ஒரு சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் என்னை போல் உங்களை போல் ஒரு அங்கம்தான், ஒரு நாம் எல்லாம் ஒரே ஆன்மாதான் என்றாலும், என்னால் முடிந்த அளவிற்கு இந்த கிரிவலம் செய்ய செல்லும் பொழுது தனிமையாக செல்வேன். அதாவது தனித்து நடப்பேன். அதற்கு காரணம் என்னவென்றால், நான் தனித்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மக்கள் எல்லோருமே நடப்பதை பார்க்கும் பொழுது எல்லோரும் ஒரே ஸ்பீடில் அப்படியே டக் 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 டக்னு அப்படி நடக்கிறத, ஒரே ஸ்பீடில், ஒருத்தர் கூட அதில் வந்துட்டு, அது வயதானவராக இருந்தாலும் சரி, சின்ன பையனாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் கூட அதில் ஸ்லோவாக, மீதி எல்லாரும் ஃபாஸ்ட்டாக, அப்படி கிடையாது. நீங்கள் இந்த மார்ச் பரேடு பண்ணுறதை பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் அந்த மாதிரி, இது லெஃப்ட் ரைட் மாதிரி கூட கிடையாது. ஆனால் நீங்கள் இப்போ ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா எல்லோரும் அப்படியே ஒரே ஸ்பீடில் அப்படியே மூவ் ஆகிக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரிந்தது. அது எனக்கு ஒத்து வராது என்பதனால், நான் என்னுடைய ஸ்லோவாக, என்னுடைய பேஸில் நான் ஸ்லோவாக நடக்கும்போது எல்லோரும் என்னை இழுத்து மற்றவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும் என்பதனால், அவர்கள் அந்த சாலையில் இடது பக்கம் சென்றால் நான் அந்த சாலையில் வலது பக்கம் ஓரமாக நான் சென்று கொண்டிருப்பேன். அவர்களையும் பார்த்து கொண்டே நான் சென்று கொண்டிருப்பேன். எனவே நடப்பது வேகமாக நடக்காதீர்கள். மூன்றாவது, குடும்பமாக செல்லும் பொழுதோ நண்பர்களுடன் செல்லும் பொழுதோ அரட்டை அடிச்சுக்கிட்டே போகிறது. அது ஏதோ ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி, 14 கிலோமீட்டர் நடக்கிறோம் அப்படிங்கிற அந்த அலுப்பு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரட்டை அடிச்சுக்கிட்டே செல்றது. அதாவது தனியாக செல்லுங்கள் என்று என்னால் சொல்ல முடியாது. நீங்கள் கணவன் மனைவியாகவோ அல்லது குடும்பத்தோடோ அல்லது கல்லூரி நண்பர்களாக சேர்ந்தோ செல்லும் பொழுதெல்லாம், இந்த கல்லூரி நண்பர்களை பார்த்தால் எனக்கு நான் நிறைய பார்க்கிறேன். கிரிவலம் செல்லும் பொழுது விளையாடுறாங்க, ரொம்ப விளையாடுறாங்க. ஒருத்தன் முன்னாடி ஓடுறான், அவனை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியுமே ஓடுறான். அதை 14 கிலோமீட்டர் சுற்றி வந்து இப்படி ஒரு விளையாட்டாக செய்தால் கடுகளவு கூட பயனே கிடையாது. அதனால் கடுகளவு கூட பயனே கிடையாது. நீங்கள் சுற்றி வந்து வீட்டுக்கு வருவது ஒரு ஸ்போர்ட் மாதிரி, நான் சுற்றி வந்துட்டேன் என்ற ஒரு வெற்றியை வேண்டுமானால் நீங்கள் சொல்லிக்கொள்ளலாமே தவிர, இது மாதிரியெல்லாம் பண்ணுறதுனால் சுத்தமாக உங்களுக்கு அந்த கிரிவலம் சுற்றுவதன் பயன் வந்து அமையவே அமையாது. இதை நான் உண்மையிலேயே உணர்ந்து நான் சொல்கிறேன். இந்த கல்லூரி மாணவர்கள் எல்லாம் அப்படி தான் செய்கிறார்கள். இரண்டாவது, நடக்கும் பொழுது மௌனமாக, அதாவது அதைத்தான் நான் சொல் இந்த பாயிண்ட், இந்த மூணாவது பாயிண்ட் அதுதான், மௌனமாக நடங்கள், அரட்டை அடிச்சுக்கிட்டே போகிறது. நான் நிறைய குடும்பமாக செல்பவர்கள் கூட, பெண்மணிகள் இருப்பார்கள், பெரியவர்கள் இருப்பார்கள், அரட்டை அடிச்சுக்கிட்டே போவாங்க. அவங்க ஜோக்கு, குடும்பத்தில் நடந்த நிகழ்வு, அதையெல்லாம் அரட்டை அடிச்சுக்கிட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு மௌனமாக செல்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. பேசவே பேசாதீர்கள், மௌனமாக செல்லுங்கள். நான்காவது விஷயம், உங்களால் முடிந்த அளவிற்கு, இது என்னால் ரொம்ப வலியுறுத்தி சொல்ல முடியாது, உங்களால் முடிந்த அளவிற்கு தனிமையாக செல்லுங்கள். என்னால் முடிகிறது, நான் தனிமையான ஒரு ஆசாமி, நான் தனிமையாகத்தான் செல்வேன். எங்கு சென்றாலும் என்னால் முடிகிறது. திருமணமானவர்கள் அல்லது
என்னால் தனிமையாலும் போகவே முடியாது, நான் சினிமாவுக்கு போனால் கூட நான் தனிமையாலும் போவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் அவர்கள் எல்லாம் சேர்ந்து தான் செல்வீர்கள். ஆனால் முடிந்த அளவிற்கு தனிமையாக செல்லுதல் நல்லது, அல்லது நீங்கள் சேர்ந்து சென்றாலும் நாலு பேர் போனீங்கன்னா கூட அந்த நாலு பேரில் மௌனமாக உங்களுக்குள் மனதில் கனெக்ஷன் இல்லாமல் நீங்கள் ஒரு தனி ஆள் என்கிற ஒரு நிலைப்பாட்டோடு நடங்கள். உடலளவில் நீங்கள் நாலு பேர் ஒன்றா நீங்கள் நடந்தீங்கன்னா பரவாயில்ல, ஆனாலும் மனதளவில் அவரோட கனெக்ஷன் இல்லாமல் நீங்கள் ஒரு தனி ஆன்மா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நடங்க.